திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த ரமணி ஸ்ரீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திமுக உறுப்பினர் வெற்றி பெற்றதாக தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 43 ஊராட்சி மன்ற தலைவர்களில் 24வது அதிமுக ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 9 பாட்டாளி மக்கள் கட்சி ஊராட்சி தலைவர்கள் ஆதரவுடன் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவராக அதிமுகவை சேர்ந்த ரமணி ஸ்ரீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டார். செயலாளராக பாமகவை சேர்ந்த சுனிதா பாலயோகி, துணைத் தலைவராக வசந்தி ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றதாக செய்தி வெளியிட்டது குறித்து ஊராட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பதினோரு உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட திமுக உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூட்டமைப்பின் தலைவர் என்றும் அறிவிப்பு செய்து பொய்யான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. முறையாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் மூலம் கூட்டமைப்பு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொய்யான ஒரு 11 பேர் ஒன்று கூடி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியதாகவும் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்ததாகவும் ஒரு பொய் தகவலை மக்களிடத்தை தரப்பி வருகிற அந்த கலைஞர் டிவிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கண்டனத்தை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.